வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்ஸாம்பிள் 9.9 பார்க்கலாம். எவால்வேட் இன்டெகிரல் 0 to 9 (1/x + √x)(dx) னு கொடுத்திருக்காங்க. இப்போ கொடுத்திருக்க இன்டெகிரல் i-ன எடுத்துக்கலாம். சோ i = இன்டெகிரல் 0 to 9 (1/x + √x)(dx). ஸோ இது பார்த்தோன்னே நமக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்ம்லாம் இல்லைங்கிறது நமக்கே தெரியுது. அண்ட் f'(x/f(x) ஃபார்மெட்லாம் இல்லை. அப்போ நம்ம அடுத்தது என்ன செக் பண்ணணும், ரூட் ஸ்கொயர் சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? அப்போ நம்ம இதை எதுக்கு சப்ஸ்டியூஷன் போடலான்னு பார்த்தீங்கன்னா, புட் √x = u போட்டுக்குங்க. √x வேல்யூ யூன் போட்டிங்கன்னா x வேல்யூ என்ன ஆகும், யூ ஸ்கொயர்னு ஆயிருமா? இங்கே பாருங்க, √x = u ஸ்கொயருங்கன்னு போத் சைஸ் போட்டிங்கன்னா x = u ஸ்கொயர்னு ஆயிரும். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெறும் dx மட்டும் வரும். எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 × dx dx = u ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2u × du வரும். ஓகேவா? இப்போ dx மட்டும் தான் இருக்குது. ஸோ dx க்கு பதில் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், 2u × du ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் எல்லாம் எக்ஸ் வேரியபிளாக யூவாக மாறப்ப அதோட லிமிட்டும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுங்களா? அப்போ நம்ம இந்த பக்கம் ஒரு டேபிள் போட்டுடலாம். ஸோ எக்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், √u = √x இல்லைங்களா? அப்போ எக்ஸோட லிமிட் வந்து 0 and 9 இருக்குது. அப்போ யூவோட வேல்யூ, எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா 0, எக்ஸுக்கு 9 போட்டிங்கன்னா √9 வேல்யூ 3. அப்போ லிமிட் என்னவா மாறிடுது, 0 to 3 மாறிடுது. அப்போ i = இன்டெகிரல் 0 இருந்த இடத்துக்கு 0 தான் வருது, 9 இருந்த இடத்துக்கு நமக்கு என்ன வருது, 3 வருது. 1/x வந்து யூ ஸ்கொயர் மாறிடும், ப்ளஸ் √x வந்து யூன்னு மாறிடும், × dx. dxஓட வேல்யூ வந்து 2u × du மாறிடும். ஓகேவா? இப்போ இது ரெண்டு என்ன காமனாக இருக்குன்னு பாருங்க, யூ காமனாக இருக்குதா, யூ வெளியே எடுத்தலாமா, யூ வெளியே எடுத்த இந்த யூ அந்த யூவும் கேன்சல் ஆயிரும். இந்த 2ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை வந்து நம்ம இன்டெகிரலுக்கு வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ வெளியே எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும் பாருங்க, 2 × இன்டெகிரல் 0 to 3 (1/u) ஒரு யூ வெளியில் போயிடுச்சு, இன்னொரு யூ உள்ளே இருக்கும், u + 1 × u du. ஓகேவா? இந்த 2 வெளியில் போயிடுச்சு, இதுலேருந்து யூ வெளியே எடுத்துருக்கீங்க, இந்த யூடியு அப்படியே இருக்குது, யூ கேன்சல் ஆயிரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 × இன்டெகிரல் 0 to 3 (1/u + 1 du) வருது. இப்போ இது f'(x/f(x) ஃபார்மெட்டில் இருக்குது, f'(x/f(x)dx) இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு log(f(x)ங்கிறது நம்மளுக்கு ஃபார்முலா இல்லைங்களா? டினாமினேட்டர் டிஃப்ரென்ஸ் பண்ண நியூமரேட்டர் கிடைக்குதா, அப்போ இதை லாக் ஆஃப் டினாமினேட்டர் போடலாமா? அப்போ என்ன வரும் பாருங்க, 2 × log(u+1) (limit 0 to 3). இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா log(3+1) வந்து 4 ஆயிரும், மைனஸ் log(0+1) வந்து 1 வரும். log(1)ஓட வேல்யூ 0 நமக்கு தெரியும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 × log(4) மட்டும் வரும், -0 = 2 log(4). இதுக்கு நம்ம பவரில் அப்ளை பண்ணோம்னா 2 வந்து பவருக்கு போச்சுன்னா log(4)² ஆகும், 4² வேல்யூ 16. இதை வந்து எப்படி எழுதலாம், log(4)² எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு log(16). ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர்.